ஓடிக்கிட்டு இருக்கா. ஆமாம். அது கிடைச்சி கொஞ்சம் எல்லாம் மூச்சு எழுத்து விடியா. சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பாக இன்று திண்டுக்கல் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜமும் சத்தியசுபா மருத்துவமனையும் இணைந்து சத்தியசுபா மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் குழுவினரோடு சிறப்பாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவ முகாமானது இந்த ஆண்டோடு 7ஆம் ஆண்டு கடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 7 வருடங்களாக ஐயப்பனுடைய சபரிமலைக்கு பாத யாத்திரையாக திண்டுக்கல்லிலிருந்து குமிளி பைபாஸ் வரை செல்லக்கூடிய பக்தர்களுக்காக ஒரு சிறப்பு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலமாகவும் மருத்துவ உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்ட தலைமை அலுவலகத்திலும் இன்று மருத்துவ உதவிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாமிற்கு ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய மருத்துவ உதவியை பெற்று செல்கிறார்கள். 7 ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மருத்துவ முகாமில் மருத்துவ ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த திண்டுக்கல்லினுடைய பேகம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஐயப்ப இந்த சமாஜத்தின் மூலமாகவும் சத்தியசுபா மருத்துவமனை டாக்டர்கள் மூலமாகவும் சிறப்பாக மருத்துவ உதவிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக மருத்துவ முகாம் மட்டுமல்லாமல் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையிலும் மற்றுமுள்ள தென் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 16 இடங்களில் ஐயப்ப சேவை கேந்திரங்கள் அமைத்து அந்த சேவா கேந்திரங்கள் மூலமாக அன்னதானம், சுக்கு காப்பி, மருத்துவ உதவிகள் மற்றும் தங்குமிடம் போன்ற அனைத்து வசதிகளையும் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய
இந்த மருத்துவ முகாமிற்கு இங்கு உள்ள லோக்கல் மெம்பர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள், இந்த மருத்துவமனை நிர்வாகம் அனைவரும் இணைந்து இந்த சிறப்பான ஐயப்ப யாத்திரைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் நம்முடைய பொதுமக்களுக்கும் இந்த மருத்துவ முகாமை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனை அனைவரும் பயன்பெற்று சிறப்புடன் இந்த சேவை தொடங்கி கொண்டிருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கணேசன், சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர்.